பொதுவாக ஒரு மருந்து கண்டுபிடிக்கணுன்னா பதினஞ்சு வருஷம் ஆகும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இருக்கோம் இன்றைக்கி நம்ம மருந்து கண்டுபிடிக்கணும் ஒரு வியாதிக்கு அப்படின்னு ஆரம்பித்தா ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் தான் வெளியில் வர முடியும் இப்போது இந்த மருந்துக்கும் வேக்சினுக்கும் முதல்ல என்ன வித்தியாசம்னு பார்த்துப்போம் மருந்துங்கிறது நமக்கு ஒருத்தருக்கு வியாதி வந்து வந்த பின்னால் உள்ளே போட்டுக்கிட்டு வியாதியை குணப்படுத்துறது தான் மருந்து இந்த வேக்சின்கிறது வியாதி வர்றதுக்கு முன்னாலேயே நல்லா இருக்கிற மனுஷங்களுக்கு உள்ளே நம்ம இன்ஜெக்ட் பண்ணி வியாதி வர்றதுக்கு முன்னாலேயே தடுக்கிறது தான் வேக்சின் பொதுவாக ஒரு மனுஷனுக்கு இந்த மனுஷன் நான் ஏன் இப்படி இருக்கேன் எனக்கு கண்ணிங்க இருக்குது முடி கருப்பாக இருக்குது எனக்கு மூக்கு இப்படி இருக்குது காது இதெல்லாமே என்னுடைய மரபணு என்னோட மரபணுல ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு இது வந்து ஒரு முப்பது கோடி லெட்டரில் எழுதப்பட்டிருக்கு அது மாதிரி கொரோனா கொரோனா செல் வந்து ரொம்ப சின்னது அதில் வந்து வெறும் முப்பதாயிரம் லெட்டரில் தான் எழுதப்பட்டிருக்கு அந்த கொரோனா எப்படி இருக்கணும் அது என்ன பண்ணணும் அப்படிங்கிற சூத்திரம் அதோடைய மந்திரம் அந்த முப்பதாயிரம் லெட்டரில் தான் எழுதியிருக்கு இப்போது இந்த கொரோனா நம்ம உடம்பு செல்லுக்குள்ளார போகிறது எதை வச்சு போகுது அந்த கொரோனா செல்லை சுற்றி அந்த முக்கோண அந்த ஷேப்பில் முள்ளு முள்ளாக இருக்கு இல்லையா அதை வச்சு தான் உள்ளே போகுது அது லெஸ் ப்ரோட்டீன் சொல்லுவாங்க அதை வச்சு உள்ளே போகுது நான் இப்போ அதை நான் தடுத்துட்டேனாலே கொரோனா எனக்குள்ளார போக முடியாது ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் இந்த கொரோனா உடைய உரண்டையாக இருக்கு இல்லையா அது அந்த முப்பதாயிரம் லெட்டர் அடங்கின ஃபார்முலா மரபணு அந்த பந்துக்கு உள்ளார உள்ளே உட்காந்துருக்கு இப்போ நான் அதை வெளியில் எடுத்து அந்த முப்பதாயிரம் லெட்டரை நான் படித்தேன்னா எந்த இடத்துல அந்த முள்ளு மாதிரி இருக்கிறதுக்கான சூத்திரம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பேன் அது ஒரு இரநூறு லெட்டர் முந்நூறு லெட்டரில் எழுதப்பட்டிருக்கும் இந்த முக்கோண ஷேப்புக்கு அந்த முக்கோண ஷேப் எப்படி இருக்கணும் அந்த முள் எப்படி இருக்கணும் அது என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஃபார்முலா இந்த இரநூறு முந்நூறு லெட்டரில் எழுதப்பட்டிருக்கும் இப்போ நான் என்ன பண்ணுவேன் அந்த முப்பதாயிரம் லெட்டரில் அந்த இரநூறு முந்நூறு லெட்டரில் எழுதியிருக்கு இல்லையா அதை மட்டும் கட் பண்ணி அதை எடுத்து இப்போ இந்த இரநூறு முந்நூறு லெட்டரை என்னோடய உடம்புக்குள்ள அனுப்புவேன் அனுப்பினா என்னோடய செல் அந்த இரநூறு முந்நூறு லெட்டரை படித்து அந்த முக்கோணத்தை மட்டும் உருவாக்கும் மொத்த செல்லையும் உருவாக்காது அந்த முக்கோணத்தை மட்டும் உருவாக்கின உடனே இப்போ நிஜமாலுமே ஒரு கொரோனா செல் உள்ளே போச்சுன்னா அந்த முக்கோணத்தை பார்த்து என்னோட உடம்பு ஆன்டிபாடி எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் இப்போது நான் கொரோனா செல்ல உள்ள கொண்டு போகாமல் அந்த முக்கோணத்தை மட்டும் முக்கோணத்துக்கான ஃபார்முலாவை மட்டும் தான் உள்ளே அனுப்புகிறேன் அந்த ஃபார்முலாவை உள்ளே அனுப்பும்போது அந்த முக்கோணத்தை என்னுடைய உடம்பே உருவாக்கி அந்த முக்கோணத்தை என்னோட உடம்பு உருவாக்கின பின்னால் அதை பார்த்துட்டு என்னோட உடம்பே எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் இதுதான் கோவேக்சின் இதுதான் நம்ம அந்த முக்கோணத்துக்கான ஃபார்முலாவை தான் நம்ம இன்ஜெக்ஷனாக உடம்புக்குள்ளே நம்ம ஊசியாக போட்டுக்கிறோம் அந்த ஃபார்முலாவை நம்ம உடம்புக்குள்ளே போய் அந்த முக்கோணத்தை கிரியேட் பண்ணி அதுக்கான எதிர்ப்பு சக்தியை நம்ம உடம்பே தயார் பண்ணிக்கிது ஸோ இப்போ நிஜமாலுமே கொரோனா உள்ளே வரும்போது அந்த முக்கோணத்தை எதிர்க்கிறதுக்கான எதிர்ப்பு சக்தியை நம்ம அது வர்றதுக்கு முன்னாலே கிரியேட் பண்ணிக்கிறோம் இது வேக்சின் இந்த நோய்க்கான மருந்து அதாவது வேக்சின் வந்து எல்லாருமே நல்லா இருக்கிற மனிதர்கள் அத்தனை பேரும் போட்டுக்கிறது வியாதி வந்துடுச்சு வியாதி வந்துடுச்சுன்னா அவங்கள குணப்படுத்துறதுக்கு மருந்து இதுவும் ஒரு பதினஞ்சு வருஷம் பொதுவாக ஆகும் இதை டெஸ்ட் பண்ணி அதை மனுஷங்களுக்கு டெஸ்ட் பண்ணி விலங்குகளுக்கு டெஸ்ட் பண்ணி கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணி மார்க்கெட்டுக்கு உள்ள வரதுக்கு பதினஞ்சு வருஷம் ஆகும் இதுக்கு வந்து கோடிக்கணக்கான சரியான அந்த ஒரு ஃபார்முலா அந்த ஒரு ஃபார்முலா கிடைச்சிருச்சுன்னா அதுதான் பில்லியன் டாலர் நூற்றுக்கணக்கான கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி பெருமானம் உள்ள அந்த ஒரு ஃபார்முலாக்காக தான் எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இதில் என்ன மேஜிக் அப்படின்னா நாம் இப்போ பேச ஆரம்பிக்கும் போது சொன்னேன் ஒரு ட்ரக்கு கண்டுபிடிக்கணுன்னா பதினஞ்சு வருஷம் ஆகும் ஆனால் இன்றைக்கி நம்ம இவ்வளோ ப்ராக்ரெஸ் வித்தின் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸில் நடந்திருக்கு இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா இந்த கொரோனாவோட தாக்கம் ஒரு ஃபார்மா கம்பெனி எப்படி ஒர்க் பண்ணணுங்கிறதுல போய் பெரிய லெவலில் தாக்கம் உருவாக்கியிருக்கு அதாவது என்னென்னா ஒரு இப்போ நீ ஒரு ட்ரக்கு வெளியில் வந்ததுன்னா நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி பெருமானம் உள்ள அந்த ஃபார்முலா அப்போ அது எவ்வளோ சீக்ரெட்டாக அவங்க வந்து ஒவ்வொரு ஃபார்மா கம்பெனியும் ஒர்க் பண்ணணும் ஆனால் இப்போ இந்த கொரோனாவுக்கு இது வந்து ஒரு உலக அளவில் ப்ராப்ளம் அப்படிங்கும்போது எல்லா ஃபார்மா கம்பெனியும் ஒன்று கூடி எல்லாருடைய டேட்டாவையும் எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா இந்த ஃபார்மா கம்பெனிஸ் மட்டும் அந்த டேட்டாவை ஷேர் பண்ணல இதை பப்ளிக்குக்கும் ஷேர் பண்ணுறாங்க அந்த டேட்டாவை இதில் இன்னொரு முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த ஆராய்ச்சிகளை கண்டுபிடிக்கிறதெல்லாம் பப்ளிஷ் ஆகும் இந்த பப்ளிஷ் ஆகிறதெல்லாம் பொதுமக்களுக்கு அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது இது வந்து எல்லா இந்த எல்லா மேகசின்ஸுமே எல்லா ஆராய்ச்சி கட்டுரைகளும் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா கொரோனாவை பற்றி எந்த ஆராய்ச்சி எழுதினாலும் எல்லோருக்கும் ஃப்ரீயாக கிடைக்கணும் அப்படின்ட்டு இப்போ எல்லாத்துக்கும் எல்லாமே ஆக்சஸ் ஆகிருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ராக்கெட்டே விட்டிங்கன்னா அதுக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் ஒன்று டே ஒன்று எரிபொருள் இன்னொன்று என்ஜின் அதே மாதிரி இப்போ இந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் இந்த டேட்டா வந்து எரிபொருள் மாதிரி ஆனால் இந்த என்ஜின் வந்து அல்காரிதம் இந்த அல்காருதம்லாம் யார்கிட்ட இருக்குது இன்னைக்கு கூகுள் ஃபேஸ்புக் அமேசான் போன்ற ஆட்கள் கிட்ட தான் இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிற அல்காரிதம் இருக்கு இப்போ இந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரி இவ்வளோ டேட்டா இருக்கும்போது இதை வச்சு நான் வந்து புதுசாக ஏதாவது மாடல் பண்ண முடியுமா அப்படின்னு அவங்க யோசிக்கும்போது இப்போ இந்த அல்காரிதம் அதுவும் மக்களுக்கு ஃப்ரீயாக இன்றைக்கி அக்சஸில் இருக்குது டேட்டாவும் ஃப்ரீயாக அக்சஸில் இருக்குது ஸோ இன்றைக்கி நான் சென்னையில் என்னோடய வீட்டில் உட்காந்துட்டு இந்த டேட்டாவை ஒரு பக்கம் அக்சஸ் பண்ணுவேன் அல்காரிதம் ஒரு பக்கம் அக்சஸ் பண்ணுவேன் நானே என்னுடைய கான்செப்டை வந்து கரெக்டாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத இங்கே வீட்டில் உட்காந்துட்டே நம்ம அதை டிசைன் பண்ணி பார்க்க முடியும் இப்படி நம்ம டிசைன் பண்ணி பார்க்கும்போது இதை வந்து சில கம்பெனிகள் வந்து நீங்கள் உங்களோட ஐடியாஸை அதில் டெபாசிட் பண்ணலாம் டெபாசிட் பண்ணி அவங்க அதை வந்து சிந்தசிஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி இன்றைக்கி கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிலே இன்னைக்கு போய்க்கிட்டு இருக்காங்க ஸோ இது கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் இந்த சக்ஸஸ் வந்து பல்வேறு அந் மற்ற வியாதிகளுக்கும் இதே ஃபார்முலாவில் நம்ம போக முடியுமா அப்படின்னு கண்டிப்பாக ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ் வந்து மைண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த கொரோனா வந்து ஒரு நியூ பிகினிங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு வியாதிக்கு பதினஞ்சு வருஷம் எடுக்கிறது ரொம்ப ஜாஸ்தி இதனால இந்த புது அப்ரோச்னால ஏதாவது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் குறைக்க முடியுமா இல்லை ஏழு எட்டு வருஷம் குறைக்க முடியுமா இல்லை டூ பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் டாலர் இந்த பதினஞ்சு வருஷத்துக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது டூ பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் டாலர் அதாவது இருபத்தி ஓரு ஆயிரம் கோடி இருந்தால் தான் ஒரு வியாதிக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்க முடியுங்கிற நிலமையை மாற்றக்கூடிய ஒரு மைண்ட் செட் இந்த கொரோனா ஏற்படுத்திய தாக்கம் உருவாக்க வாய்ப்பு பிளஸ் இந்த புதுசாக இனிமேல் ஃபார்மா கம்பெனிஸ் உருவாகணுன்னா இன்றைக்கி யார்கிட்ட டேட்டா நிறையா இருக்குது யார்கிட்ட நல்ல அல்காரதம் இருக்குது அவங்களால தான் இந்த ஃபார்மா கம்பெனிக்குள்ளார புதுசாக வர்றவங்களால் வர முடியும் அப்படிங்கும்போது ஃப்யூச்சரில் கூகுள் அமேசான் இந்த மைக்ரோசாஃப்ட் இந்த ஃபேஸ்புக் இவங்க எல்லாருமே ஃப்யூச்சரில் ஃபார்மா கம்பெனியாக இவால்வ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதுக்கு இந்த கொரோனா வந்து ஒரு பிகினிங் பாயிண்ட்டாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது